புகர விட்டிருந்து உணரும் நின்னடிய பந்தடை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானிடத்தியல்வில் வணங்குகின்றார் அணங்கில் மணவாள செப்புறு கமலங்கள் பலரும் தண்வைகள் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே எப்பிறப்பு கருத்து எமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்த அறுத்தார் என்று இந்த ஆறாவது திருப்பாடலை மணிவாசகப்பெருமான் தொடங்குகிறார். பப்பர என்பது பரப்பர என்பதனுடைய குறை. சில நேரங்களில் சில சொற்கள் செய்யுளுக்காக, கவிதைக்காக, பாடலுக்காக ஏதாவது ஒரு எழுத்து குறைந்து வரலாம். பரப்பர என்பதுதான் இங்கே பப்பர என்று வருகிறது. அது என்ன பரப்பர? பரபரப்பு என்று சொல்லுகிறோம் இல்லையா? பறந்து பறந்து செய்கிறேன் என்று பதை பதைப்போடு சொல்லுகிறோமே, அந்த பதை பதைப்புத்தான்.
பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார். உன்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உன்னுடைய மெய் அடியார்கள். அவர்கள் இந்த லௌகீகத்தின் பரபரப்பை எல்லாம் விட்டவர்கள். வீடு என்பது விடுதலையை குறிக்கும். வீடு என்கிற சொல்லுக்கு விடுதலை என்பதுதான் பொருள். பப்பர வீட்டிருந்து, பரபரப்பிலே இருந்து விடுதலை பெற்றுவிட்டவர்கள். அனாவசியமாக இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அடடா லௌகீகத்தில் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வேண்டாத பதை பதைப்புகள், வேண்டாத பரபரப்புகள் இருக்கின்றனவே, அவற்றையெல்லாம் விட்டு விட்டவர்கள் உன்னுடைய மெய்யடியார்கள். அந்த பதை பதைப்புகளை விட்டுவிட்டு அவர்கள் நிம்மதியாக எப்போதும் உன்னையே வணங்குகிறார்கள். பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார். அவர்களுடைய உணர்வெல்லாம் நீதான். உன்னையே அவர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் உன்னையே அனுபவிக்கிறார்கள். சொல்லப்போனால் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பதே என்ன? கடவுளை உணர்வதுதான். அப்படி கடவுளை உணரக்கூடியவர்கள், கடவுளை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையில் வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம், நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த கடவுள்தான், அந்த ஆண்டவன்தான் என்று எண்ணக்கூடியவர்கள். மகாகவி பாரதியார் பாடினாரே, காக்கை சிறகினிலே நந்தலாலா, கருப்பாக இருப்பதை பார்த்தால் எனக்கு உன்னை போல தெரிகிறது. ஒருவேளை எனக்கு துன்பம் வந்தால், வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் வந்தால், அந்த துன்பம் கூட எனக்கு இன்பமாக தெரிகிறது. காரணம், அதுவும் கூட நீ கொடுத்ததுதானே. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே என்றுதானே பாடினார். அப்படி வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லாவற்றையும் அந்த இறைவனுடைய செயல் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு பதை பதைப்பு இல்லை. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார். அவர்களுக்கு பந்தங்கள் இல்லை. அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பாசத்திலே கட்டுப்படவில்லை. அவர்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னையே எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். உன்மீது தங்களுடைய சிந்தனைகளை வைத்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்போது இங்கே வந்து நிற்கிறார்கள். இது திருப்பள்ளி எழுச்சிதானே. அதிகாலை பொழுதில் இறைவனுடைய சன்னதியில் யாரெல்லாம் வந்து நிற்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். அவர்களெல்லாம் வந்து நிற்கிறார்கள். யாரெல்லாம் வந்து நிற்கிறார்கள் தெரியுமா? தங்களுடைய பந்த பாசங்களை அறுத்தவர்கள் வந்து நிற்கிறார்கள். அப்படி நிற்கக்கூடியவர்கள் உன்னை வணங்குகிறார்கள். அவர்கள் எப்படி வணங்குகிறார்கள் என்பதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டை சொன்னார் மணிவாசகர். அவர்கள் எப்படி வணங்குகிறார்கள்? அணங்கின் மணவாளா, உன்னை அவர்கள் வணங்குகிறார்கள். எப்படி? மைப்புறு கண்ணியர் மக்கள் பாங்கில் அவர்கள் வணங்குகிறார்கள். மைப்புறு கண்ணியர் மக்கள் பண்பில் அவர்கள் வணங்குகிறார்கள். அது என்ன மைப்புறு கண்ணியர் மக்கள் பண்பு? கண்களிலே மை தீட்டியவர்கள் பெண்கள். மைப்புறு கண்ணியர் என்று சொல்லும் போது கண்களிலே அஞ்சனமிட்டக்கூட பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், அஞ்சனங்களை தீட்டிக்கொண்ட பெண்கள், கண்களிலே மையிட்ட பெண்கள் என்று சொல்லிவிடலாம். இந்த பெண்கள் இருப்பது போல பெண்மைத்தன்மையை தாங்கள் கொண்டவர்களாக வந்து வணங்குகிறார்கள். மைப்புறு கண்ணியர் மானுட பண்பில் வந்து வணங்குகிறார்கள். அது என்ன மானுட பண்பு, மக்கட்பண்பு? மிகப்பெரிய தத்துவம் ஒன்றினை இங்கே மாணிக்கவாசகர் காட்டுகிறார். எந்த வகை தர்மமாக இருந்தாலும், சிவனை முழுமுதல் கடவுளாக வணங்கக்கூடிய சைவமாக இருந்தாலும், விஷ்ணுவை பரமாக வைத்து வணங்கக்கூடிய வைஷ்ணவமாக இருந்தாலும், கடவுள் பரம்பொருள் என்கிற அந்த கடவுள் மாத்திரம்தான் ஆண் என்றும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லோரும் பெண்கள் என்றும் ஒரு முறை உண்டு. அந்த முறையிலேதான் திருநாவுக்கரசர் போன்றவர்கள் கூட அந்த இறைவனை மாதுரிய பாவத்தில், நாயகி பாவத்தில் வணங்கினார்கள். இப்போது இங்கே வந்து வணங்கக்கூடிய இவர்களெல்லாம், தங்களுடைய பந்தபாசங்களை வெட்டிவிட்டு வந்து வணங்கக்கூடிய இவர்களெல்லாம் அந்த மைப்புறு கண்ணியர் மானுட பண்பில் இருந்தால் எப்படி இருப்பார்களோ, அப்படி
தங்களை பெண்களாக பாவித்துக் கொண்டு உன்னையே நாயகனாக பாவித்துக் கொண்டு வணங்குகிறார்கள். இறைவன்தான் நாயகன், இவர்களெல்லாம் பெண்கள் என்றால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை எவ்வளவு உயரத்தில் வைத்து நினைப்பாளோ அப்படி, தன்னுடைய உயிராக நினைப்பாளோ அப்படி இவர்களும் வணங்குகிறார்கள். இவர்களுக்கு வேறு உயிர் இல்லை, வேறு உணர்வு இல்லை. நீ மாத்திரம்தான் இவர்களுடைய உயிர், இவர்களுடைய உணர்வு. அப்படி வந்து அவர்கள் வணங்குகிறார்கள். நாங்களும் வந்து நிற்கிறோம். அழகான தாமரைகள் மலரக்கூடிய திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, எங்களுக்கு நீ இந்த பிறப்பை அறுத்து அருள் சுரக்க வேண்டும். இப்பிறப்பு அறுத்து எமை அருளும் எம்பெருமான், எங்களுக்கு பிறப்பறுத்து இனிமேல் பிறவியே இல்லாமல் செய்யக்கூடிய எம்பெருமானே, நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று கேட்கிறார்கள். எங்களைப் போல இங்கே வரக்கூடியவர்கள் எப்படி வணங்குகிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய உயர்ந்த பக்தியில் நாங்களும் திளைக்க வேண்டும் என்று கேட்டு, அந்த பக்தியில் நாங்கள் உன்னை வணங்கும் போது எங்களுக்கு நீ உன்னுடைய அருளை தர வேண்டும் என்று படிப்படியாக, அந்த பக்தி எப்படி பெருகிக் கொண்டே போகும் என்பதையும், அந்த பக்திக்காக இறைவன் எப்படி அருள் சுரப்பார் என்பதையும் அழகாக காட்டக்கூடியதாக இந்த திருப்பாடல் அமைகிறது.